வெல்கம் டு விஷயன் அகாடமி. ஸோ இப்போ இந்த வாரம் நம்ம ஆர்ஆர்பி வீக்லி டெஸ்டுடைய ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ என்டிபிசி குரூப் டி எந்த எக்ஸாம் எழுதினாலும் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதில் இங்கே அனாலஜியில் ஒரு லாஜிக் செட் பண்ணி வச்சுருப்பாங்க சரிங்களா. ஸோ இதில் செட் பண்ணி வச்சதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும் சரிங்களா. பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இருக்குது. சர்க்கிள் வந்து அதோட இமேஜ் வந்து கொஞ்சம் சிறுசாகி அதுக்குள்ளே போயிருக்கு புரியுங்களா, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த சேம் லாஜிக் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் மினிமைஸ் ஆகி கொஞ்சம் உள்ளே போகும். ஸோ அப்படி போகிறது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீல மட்டும் தான் இருக்குது சரிங்களா. மற்ற இதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கானே கொடுத்தது, ஏன்னா இங்கே ட்ரையாங்கிள் தான் இருக்குது, சர்க்கிளை பற்றி அவங்க பேசுறதில்ல. ஸோ பார்க்கும் போது ரெண்டு இதையும் ஆப்ஷன் ராங் சரிங்களா. அதே மாதிரி சீல் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆயிருக்கு. ட்ரையாங்கிள் உள்ளே போயிருக்கு உண்மைதான், ஆனால் ஷேர் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள் இங்கே சர்க்கிள் எங்கேயா ஷேர் ஆயிருக்கா பாருங்கள், இல்லை. இங்கே ஃபுல்லுமே சர்க்கிள் எல்லாத்தையும் உள்ள தான் போயிருக்கு. ஸோ அப்போ சி ராங். ஸோ அடுத்து பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு சரிங்களா. 90 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. ரொட்டேட் ஆகிட்டு பின்னாடி இருக்கிற எலமெண்ட் வந்து ஷேர் ஆயிருக்கு அப்படி தானே. ஸோ அதே மாதிரி தான் எங்கேயும். ஸோ அதே லாஜிக்கை அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்கள். 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற எலமெண்ட் வந்து ஷேட் ஆயிருக்கும் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி வர ஒரே ஒரு டேரம் வந்து பார்த்தீங்கன்னா பீம் மட்டும் தான் இருக்கும். பாருங்கள் பின்னாடி வந்து ஷேட் ஆயிருக்கும். ஸோ 90 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு, வேற எங்கே ரொட்டேட் ஆகும். ஏன் ஏ கிடையாது, ஏல வந்து பாருங்கள் ஏ வந்து பின்னாடி ஷேட் ஆயிருக்கு, ஆனால் எதுவுமே இல்லை. அங்கே இருக்க டேரம் அப்படியே இருக்கு. எனக்கு ரூல் என்ன, இந்த டேரம் வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டு அப்படியே ஷேட் ஆகும். ஸோ அப்போ ஏ ராங். அடுத்து சியை பாருங்கள், சி வந்து என்ன பண்ணாங்க, இந்த டேரம் 90 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு, ஆனால் ஷேர் ஆகலை. ஸோ அப்போ சி ராங். இங்கே டி பாருங்க, 45 டிகிரி தான் ரொட்டே இருக்கு கிளாக்வைஸில். அப்போ சி டி ராங். ஸோ ஆன்சர் இஸ் பி. ஸோ இந்த மாதிரிலாம் டைரக்டாக வேஸ்ட் பண்ணக்கூடாது. எக்ஸாம் ஆலாம் நமக்கு ஆன்லைன் டெஸ்ட் டைம் இருக்காது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா இங்கே என்ன லாஜிக்கோ டக்குன்னு பார்த்து அது எது மேட்ச் ஆகும் அந்த டயராம் வந்து போட்டு வேண்டியது வேற ஒன்று. ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயராம் வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த இங்கே இருக்கிற டயரம் அப்படியே இருக்குது, ரொட்டேட் ஆன டயரமும் அப்படியே ரெண்டுமே மெரிச்சு பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பூஸ்டர் ரெண்டு எலமெண்ட் ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் 90 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. ரொட்டேட் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க, ரொட்டேட் பண்ணிவிட்டு அதோட அப்படியே மெரிச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும் தான் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் பி கிடையாது, ஏன்னா இங்கே வந்து மூணு இருக்கு, ஒன்று தான் வந்துருக்கு. ஆப்ஷன் சி கிடையாது, ஏன் மொத்தம் மூணு இருக்கு, இங்கே ரெண்டு தான் வந்து ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் டி கிடையாது, இங்கே எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டாங்க பாருங்கள். ஸோ 1, 2, 3, 4 எனக்கு தேவையே 3 தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ரெண்டு சர்க்கிள் அப்படியே கிளம்புருக்கு, வேறு இங்கே எந்த லாஜிக்குமே அவங்க ஃபிட் பண்ணல சரிங்களா. இல்லைனா என்ன சொல்லலாம், 180 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா. 180 டிகிரி ரொட்டேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆப்ஷன் வந்து பாருங்கள் எங்கேயுமே ரொட்டேட் ஆகலை. ரொட்டேட் ஆனால் இந்த மூணு ட்ரையங்கள் வந்து தலையில் வரும் சரியா. கீழே வந்து எங்கேயுமே டயக்ராம் வந்து தலையில இல்லை, அதாவது யூனிவர்ஸ்டா இல்லை. ஸோ அப்போ இதில் மட்டும்தான் இருக்கு, இங்கே இருக்க சர்க்கிள் அப்படியே இருக்கும், வெளியில் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் வந்து டி அப்படி இருக்கும் அவ்வளோதான் சரியா. சரி ஓகே அடுத்து. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஸ்டார் வந்து இந்த கார்னருக்கு வந்து அப்படியே போயிடும் சரிங்களா. போயிட்டு இங்கே இருக்க இன்ட் வந்து கீழே வரும், வர்றப்போ ஒரு புது எலமெண்டாக ஃபார்ம் ஆகி வந்துடுது பார்த்தீங்களா. இங்கே தெரியும் இங்கே இருக்க இன்ட் வந்து இந்த புது எலமெண்ட் டி, டீங்கிற எலமெண்ட் இந்த டயக்ராம் எங்கேயாவது பார்த்துருக்குமா, இல்லை. அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணிக்காங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த ஷேர் பண்ணியிருக்க சர்க்கிள் இந்த எலமெண்ட் இந்த கார்னருக்கு வந்துடுது. அதாவது எப்படி கேட்டீங்கன்னா இது ரெண்டும் மாறுது எலமெண்ட்டு, அதே மாதிரி இது ரெண்டும் மாறுது இந்த கார்னர், இந்த கார்னர் மட்டும் இடம் மாறுது வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ இது மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ இது ரெண்டும் இங்கே மாறி எலமெண்ட் மறைச்சு நேரம் இந்த இடத்துல கார்னரில் ஒரு ஸ்கொயர் இது ஸ்கொயர் அது மாதிரி இங்கே சர்க்கிள் அவ்வளோதான். அதே மாதிரி பாருங்கள் இங்கே இருக்கிற ப்ளஸ் அப்படியே இங்கே கீழே வரப்போ புது எலமெண்ட் வரும், அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு புது எலமெண்ட் வரப்போகுது, ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கீழே இருக்கிற ஸ்டாரு இங்கே மேலே போகிறப்போ அப்படியே போகுது, அப்போ இந்த இடத்துல கீழே எனக்கு இன்ட்டு, அப்போ மேலே அப்படியே எங்கே போகும், இங்கே அப்படின்ட்டு போகும். இப்போ இந்த மூணு எலமெண்ட் இருக்கிற டயக்ராம் இருக்குது, அதை மட்டும் சூஸ் பண்ணிங்க, அதாவது இந்த சர்க்கிளை ஷேர் பண்ணணும். ஆ ஓகே புரியுங்களா, ஏன்னா அவங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, வெறும் ஹாலோ சர்க்கிள் கொடுப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள் இந்த சர்க்கிள் இந்த இன்ட்டு இந்த இடத்துல பாக்ஸ் இது எங்கே இருக்கு, இங்கே டீல மட்டும்தான் இருக்குது. ஓகே டி ஒருவேளை ஆப்ஷனாக இருக்கலாம், அடுத்து வேற எங்கே இருக்குது, வேறு எங்கேயும் எனக்கு தெரிஞ்சில்ல அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ புது எலமெண்ட் சி வந்துருச்சா அவ்வளோதான், ஏன்னா சின்றது இதுக்கு யூஸ் பண்ணாத எலமெண்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் போகலாமா பாருங்கள். ஸோ இங்கே என்ன ரூல் ஃபாலோ பண்ணிக்காங்கன்னா இங்கே இருக்க சர்க்கிள் இந்த எலமெண்ட் அதே மாதிரி இன்டர்சேஞ்ச் தான், இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு நடக்குது போன ஆப்ரேஷன் என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் அதே மாதிரி தான். ஸோ இந்த சர்க்கிளும் இதுவும் இன்டர்சேஞ்ச் ஆகுது சரிங்களா. அதே மாதிரி இது இதுவும் ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆகுது. இங்கே இன்டர்சேஞ்ச் ஆகிறப்ப என்ன கேட்டிங்கன்னா இங்கே இருக்க எலமெண்ட்டு அப்படியே மேலே போகுது அப்படியே மேலே போகுது, ஆனால் இங்கே இருக்கிற எலமெண்ட் கீழே வரப்போ நான் ஒரு புது ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ டயராம் எப்படி வரையலாம், இப்போ பாருங்கள் இங்கே இன்டர்சேஞ்ச் என்ன ஆயிரும் எனக்கு இந்த காரணம் இல்லை. ஸோ இப்போ இந்த ரெண்டு டயராம்க்கு என்ன ரூல் சொல்லியிருக்காங்களோ அதை அப்படி இங்கே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி இங்கே எனக்கு என்ன வரும், உங்களுக்கு இந்த இடத்துல இந்த காரணத்தில் ஒரு ஷேடு, அதுக்கப்புறம் புரியுதுங்களா இந்த எலமெண்ட் இந்த காரணத்துக்கு வந்துடும் சரிங்களா. ஸோ அடுத்து இந்த இன்ட்டு வந்து மேலே போகுமா
சரி ரைட் ஓகே. இந்த இன்ட் வந்து இப்படி மேலே போகிறப்ப அப்படியே போகும் அவ்வளோதான். இந்த ப்ளஸ் கீழே வரப்போ ஏதோ ஒரு புது லெமெண்ட் இங்கே வரப்போது, ஆனால் எல்லா லெமெண்ட் தெரியல. வாங்க ஆப்ஷனுக்கு போகலாம். ஸோ ஆப்ஷனில் இந்த ஷேடு இன்ட்டு ஆரம்ப இருக்குது, மூணு எங்கே இருக்குது இந்த பாருங்க டீல் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான் டீல் மட்டும்தான் இருக்குது. இந்த ஷேர் பண்ணது தென் இன்ட்டு தென் ஆரம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இது பண்ண தேவையில்ல. சரியா ஓகே அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த டயராம் பாருங்கள், ஒன்றுமே இல்லை இது, இது வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ மேலே இருக்க எலமெண்ட்டு வந்து அதாவது பெருசாகும், கீழே இருக்க எலமெண்ட் சின்னதாக மாறிது, அப்படி தானே இதான இந்த ரெண்டு டயராம் ரிலேஷன். சரி நான் ரொட்டேட் பண்ணிட்டேன், ரொட்டேட் பண்ணி இந்த டயராம் வந்து பெருசாகிட்டு கீழே இருக்குது சின்ன மாறி வரணுங்க. அதே மாதிரி இந்த டயராம் வந்து என்ன பண்ணுறாங்க, 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறாங்க, 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் ஆயிரும், மேலே இருக்க எலமெண்ட் சின்னதாக மாறிட்டு இது கொஞ்சம் தப்பாக இருக்கும் பாருங்கள். ஸோ கீழே கிளம்பிட்டு இப்படி வரும். ஸோ ஆப்ஷன் சி தான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா, இந்த ரெண்டு டயர் அந்த டயராம் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் குவஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுன்னு இந்த எஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக குழப்பம் எக்ஸாம் இல்லை, அது யோசிக்கிறதுக்கு டைமும் உங்களுக்கு இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டயராம் அப்படியே நீங்கள் உங்களுக்கு ரஃப் ஷீட்ல வரீங்க, வரைஞ்சிட்டு ரஃப் ஷீட் அப்படி 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க, ரொட்டேட் பண்ணீங்கன்னா அப்படி நச்சு உங்களுடைய டயராம் வந்து ஆப்ஷன் எதிர்க்கு நீங்க பார்த்து உடனே போட்டலாம். 90 டிகிரி அந்த ரஃப் ஷீட் ரொட்டேட் பண்ணுங்க, இதுல இருந்து நீங்க தேடிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா, சோ இந்த டயராம் என்ன பண்றீங்க, அப்படியே வரையறீங்க பாருங்க, பாருங்க வரையறேன் பாருங்க. சோ இப்ப இந்த காரணம் நான் வரைஞ்சிட்டேன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சோ இந்த ஆரம் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எஸ் புரியுங்களா, எஸ் வந்து போட்டேன் புரியுங்களா, போட்டேன் இது அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. சரிங்களா, இப்ப சிஸ்டம்லாம் ரொட்டேட் பண்ண முடியல. சரிங்களா, பண்ணீங்கன்னா அப்படியே ஆன்சர் வந்துடும், ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். நீங்க அப்புறம் மத்த வேற வேற மெத்தட்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டைம் ஆகும் உங்களுக்கு. சோ டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அடுத்த டயராம் பாருங்க. ஸோ இப்போ இந்த கார்னரில் இருக்கிற இந்த எலமெண்ட் வந்து 1, 2, 3 மூணாவதாக இங்கே வந்து இருக்கு. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல ஒரு கோடு மிஸ் ஓகே அவ்வளோதான். ஸோ பாருங்க, ஸோ இது மூணாவது பாக்ஸுக்கு வந்துருக்கு எப்படி, ஆண்டி கிளாக்ஸ் டைரக்ஷனில் 1, 2, 3 அதேமாதிரி இங்கே பாருங்க 1, 2, 3 இங்கே வந்திருக்கும். சரிங்களா, இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் புரியுங்களா, இந்த இடத்துல எனக்கு ஷேடாகி வந்துருக்கணும், அதான் வந்து எனக்கு ஆன்சர் ஃபிகர் புரியுங்களா. ஆன்சர் ஃபிகர் இதில் எதில் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் மட்டும்தான் இருக்கும், டி மட்டும் தான் இருக்கும். சரிங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு கோடெல்லாம் மட்டும்லாம் கன்ஃபியூஸ் பண்ண கணக்கு கொடுத்தது புரியுங்களா. ஸோ 1, 2 பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற ஷார்ப் பண்ணிருக்குது 1 சரிங்களா, 1, 2, 3 இந்த தேர்டு பிளேஸ்க்கு வந்திருக்கு புரியுங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்க, இதே மாதிரி 1, 2, 3 இந்த தேர்டு பிளேஸ்க்கு வந்திருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா, ஆப்ஷன் டி தான். ஸோ இங்கே பாருங்க, இது ரொம்ப சிம்பிள். இந்த சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இந்த சர்க்கிள் அப்படியே 90 டிகிரி ரொட்டேட் ஆயிட்டு சரிங்களா, ஷேட் ஆயிட்டு அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே ஹாலோவா மாறுது. நல்லா கவனிக்கும் கொஸ்டினா, இந்த சர்க்கிள் வந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆகுது, ரொட்டேட் ஆயிட்டு அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரிஃப்ளெக்ஷன் மிரர் இமேஜ்ல பாத்துருப்பீங்க, அது அப்படியே திருப்பி அந்த சர்க்கிள் ஃபுல்லா வரைஞ்சிட்டு மேல மட்டும் ஹாலோவா மாறிடுது. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஆப்ஷன் எல்லாம் பார்க்க கூடாது எக்ஸாம்ல, ஆப்ஷன்ல நீங்க எக்ஸாம்ல போய் பாத்தீங்கன்னா ரொம்ப குழப்பிடுவாங்க உங்களை, ஏதாச்சும் ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். என்ன பண்ணணும், டயராம் அப்படியே வரையணும். என்ன டயராம் கொடுத்துருக்காங்க புரியுங்களா, ஸோ இந்த டயராம் என்ன டயராம் கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி இது பண்ணி ஒரு வி ஷேப் மாதிரி இருக்கு, மேலே ஃபுல்லாக என்ன இருக்கு ஷேடாக இருக்கா, ஷேர் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து ஆலோ இருக்கும். இப்போ நீங்கள் வரைஞ்ச டயராம் ஆப்ஷன் எதிர்க்கு பாருங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். கீழே ரிஃப்ளெக்ஷன் எதில் இருக்கு, இந்த பாருங்க ஆப்ஷன் சியில் மட்டும்தான் இருக்கு புரியுதா, மற்றெல்லாம் உங்களை குழப்பிடுவாங்க சரியா. அதே மாதிரி டீல பாருங்க, அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்காண்டி பி அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிடையாது ஆப்ஷனில், அதே மாதிரி நம்ம ரூல் படி கிடையாது. அதே மாதிரி இதில் பாருங்களே, இந்த டயராம் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், சி வந்து இது இன்டர்னலாக போயிருக்குது, எக்ஸ்டர்னலாக இருக்கும், அப்போ கண்டிப்பாக பியும் கிடையாது. அதே மாதிரி சியை பாருங்களேன், சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் கண்ணாக இருக்கணும், கண்டிப்பாக அந்த சென்டர் வந்து இப்படி லைன் கோடு ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, சி டி சர்க்கிளில் ஃபார்மிக்க அந்த கோடு வரணும். ஸோ வரல, அது அதுவும் அதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டேராம் பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த கோடு மட்டும் அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு, டாட் அந்த இடத்துல இருக்குது அப்படி தானே, இந்த இடத்துல டாட் டிஃபுல்லும் அப்படியே இருக்குது, எடுத்துகிட்டு இந்த கோடு மட்டும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, அது அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்கேயும், ஸோ டாட்ஸ் அங்கே அப்படியே இருக்கும், கோடு மட்டும் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த டயராம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே ஒரு ரிலேஷன் ஃபார்ம் ஆகி பண்ணிக்காங்க. கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரிஜினல் பேர் சிமிலர் 4 வந்து அதோட ஒரிஜினல் பேருக்கு மேட்சாக இருக்குது, ஒன்று மட்டும் வந்து ரிலேஷன் வந்து டஸ் நாட், அது ரிலேஷன் வந்து மேட்ச் ஆகலை அப்படின்றாங்க, அவ்வளோதான். சரிங்களா, இப்போ பாருங்க, இப்போ வந்து டயராம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எப்படியே 90 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு, 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டு அந்த கோடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கோடு வந்து 1, 2 சரிங்களா, இந்த இடத்துல வந்து இருக்கு அவ்வளோதான் புரியுங்களா. ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ பாருங்க, அதே மாதிரி தான் இப்போ இதே மாதிரி ரிலேஷன் இருக்கிற டயராம் ஒவ்வொன்றா செக் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி சம்ஸ்லாம் எக்ஸாம்பிள் வந்தாங்க, நீங்கள் செக் பண்ணி லாஸ்ட்டாக பண்ணி அப்புறம், ஏன்னா டைம் இருக்கு கன்சியூம். ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்க, இப்போ ஏ பாருங்க, 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டு ரெண்டு டயராம் 1, 2 இந்த இடத்துல வந்துருச்சா. ஸோ அப்போ ஏ கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி பி 90 டிகிரி நல்லா கவனிக்கணும், 90 டிகிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பார்க்கணும், அது ரொம்ப கவனமாக இருக்கும். 90 டிகிரி இந்த டயராம் எப்படி சுற்றுது, இப்படி சுற்றி இந்த ஆங்கிளில் ஆன்டி கிளாக் வைஸ், சரிங்களா, அப்போ ஆண்டி கிளாக் வைஸில் இது சுற்றி இருக்கு. ஸோ அப்போ இது இது இந்த ரிலேஷன் மேட்ச் ஆகுது, நம்ம வந்து மேட்ச் ஆகிறது தேவையில்ல, எது மேட்ச் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது கண்டிப்பாக மேட்ச் ஆகிடுச்சு, இதுக்கு ஆன்சர் கிடையாது.
அதே மாதிரி இதுவும் ஆன்டி கிளாக் வைஸ் கரெக்டாக பாருங்க 1 2. ஸோ இதுவும் கிடையாது. அடுத்து வந்து பாருங்க இந்த டயகிராம், இது வந்து பாருங்கன்னா 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 ஓகேங்களா. ஸோ 1 2 இந்த டே, அதே மாதிரி இந்த இன்டர்னலாக அந்த கோடு ரெண்டு பிளேஸ் இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இதை பாருங்க டிஏ பாருங்க. ஸோ இப்போ போயிருக்கா, ஸோ என்ன போயிருக்கு 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் மேலே கோடு போயிடுச்சு. ஸோ இப்போ இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் இல்லை, சி தான். சியில் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் தான் இந்த கோடு வந்து பார்த்தீங்களா இந்த இடத்துல 1 2. ஆக்சுவலாக எனக்கு இங்கே வரணும். ஸோ கோடு எங்கே இருக்குது இந்த இடத்துக்கு, இதுதான் வந்து நமக்கு ஹைலைட் வரணும். அடுத்து பாருங்க லாஸ்ட். ஸோ இந்த ப்ராப்ளம் ஃபிகரில் என்ன ரூல் பண்ணிக்கணும் அதான் நீங்கள் இங்கே இதில் மேட்ச் ஆகிறத ஃபைன் பண்ணணும். கொஸ்டின் அதான் சொல்லுவாங்க நீச்சு அதை போய் ரிலேட்டட் பேர், ரிலேட்டட் பேர் நீங்கள் ஃபைன் பண்ணணும். அது ரெண்டுக்கும் ஃபாலோட் போய் தான் 5 டிஜிட் பேர் சரிங்களா. அவுட் ஆஃப் 3 பேர் 5 ஒன்லி 1 பேர் ரிலேஷன்ஷிப், ஒரே ஒன்று மட்டும் தான் அந்த ரிலேஷன் மேட்ச் ஆகுது அப்படின்றாங்க சரிங்களா. ரைட். ஸோ இங்கே பாருங்க இந்த சர்க்கிளில் உள்ளே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த பக்கம் அதாவது ஃபர்ஸ்ட் டே ராமில் ஆல் ஆஃப் சர்க்கிள் வரணும், அந்த பக்கம் வர்றது ஷேடு பண்ணுது. ஆனால் இதில் பாருங்கள் ஏல பாருங்க இந்த பக்கம் ஷேட் பண்ணியிருக்கு, அப்போ கண்டிப்பாக இது ஏ கிடையாது சரிங்களா. ஏ வந்து கிடையாது. அது மாதிரி பியை பாருங்கள் ஷேடு வந்து எனக்கு எப்படி இருக்கணும் கரெக்டாக இருந்தது, நீங்கள் ஹேட்ச்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோ கடை படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வரணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ப்ளஸ் வந்துருக்கு, அப்போ கிடையாது. அதுமாதிரி இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிறது எலமெண்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிடு, இங்கே இருக்க சர்க்கிள் அப்போ கண்டிப்பாக கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி தான் இருக்கணும். நான் பாருங்கள் அப்படியே இருக்கா, இங்கே என்ன டயராம் இருக்கோ ப்ரிசம் அப்படியே இந்த பக்கம் வந்துருக்குங்க. ஸோ அப்படியே ஹேட்ச் அவ்வளோதான் வேணும் புரியுங்களா. அடுத்து லாஸ்ட் 2. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன், இது ஒன்றும் இல்லை ரிலேஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இங்கே 4 டயகிராம் 4 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஒன்றே ஒன்று மட்டும் ஆடு மண்ணை விட்டு நம்ம படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பொட்டேட்டோ பிரிஞ்சால் சரிங்களா கேரட், இதில் வந்து ஒன்று ரிலேட் பண்ணுவோம். இதே மாதிரி இங்கே 4 பாருங்க, வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள் நீங்கள் ஒரு ரிலேஷன் மட்டும் கண்டுபிடிங்க, கண்டிப்பாக அதை வச்சு மித்தெல்லாம் தூக்கிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் வெளியில் இருக்க ட்ரையாங்கிள் அப்படியே உள்ளே போயிருக்கு செகண்ட் டயகிராமா புரியுங்களா. அதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. அதே மாதிரி வெளியில் இருக்கிற இந்த ப்ரிசம் வந்து உள்ளே போயிருக்கு செகண்டாக வந்திருக்கா ஓகே. அதே மாதிரி இங்கே பாருங்கள் வெளியில் இருக்க ஸ்கொயர் உள்ளே போகலை, ஏன்னா உள்ளே வந்து சர்க்கிள் இருக்கு. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே வெளியில் இருக்க ப்ரிசம் உள்ளே போயிருக்கு. ஸோ அப்போ இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது மூணுமே ஒரே ரிலேஷன். ஏன் வெளியில் இருக்க ட்ரையாங்கிள் ரெண்டாவதா உள்ளேருந்து பார்க்குறப்ப 1 வந்து சர்க்கிள், 2 ஸ்கொயரு, 3 ட்ரையாங்கிள். அதே மாதிரி இங்கே 1 ஸ்கொயர், 2 ட்ரையாங்கிள். ஏன் வெளியில் இருக்க ட்ரையாங்கிள் வந்து உள்ளே வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே சரிங்களா உள்ள வந்திருக்கும் புரியுதுங்களா ஓகே அவ்வளோதான். ஸோ அடுத்து இங்கே பாருங்கள் 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆயிருக்கு சரிங்களா. 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆயிருக்கு வேணும் கிடையாது. பி ஒரே மாதிரி இருக்குங்களா அப்படி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இதில் பாருங்கள் 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆயிருக்கு ஓகேங்களா. ரைட். இங்கே பாருங்களேன் இது 90 டிகிரியில் இருக்குது, இது எவ்வளோ டிகிரியில் இருந்திருக்கு 45 டிகிரி. ஸோ 45 டிகிரினா கண்டிப்பாக அதுதான் வந்து ஆடுமன் நோட்டு. ஸோ ஓகே தேங்க்யூ. ஸோ இது போடுற மேலும் வீடியோக்களுக்கு விஷன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.